எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் எங்க பசங்களுக்கு வீட்டுல அம்மா அக்கா எல்லாருக்கும் வாங்கியாச்சு. வேலவன் ஸ்டோர்ஸுக்கு டைரக்டா வாங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. மிக சிறந்த, அற்புதமான, அபூர்வமான படைப்பு இந்த அதோமுகம் அப்படின்னு சொல்றது. பாத்துக்கிட்டீங்கன்னா வெற்றி முகம் கூட சொல்லலாம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி, எல்லா தரப்பு மக்களையும் மிகவும் கவர்ந்த படம். திரைக்கதை அபாரமான திரைக்கதை, காட்சி வடிவமைப்பு, கலை இயக்கம், ஒளிப்பதிவு, பாடல்கள், இசை, எல்லா துறையிலும் எல்லா டிபார்ட்மெண்ட்லுமே அவங்கவுங்க வேலையை வந்து மிக கனக்கச்சிதமாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. தமிழ் ரசிக பெருமக்கள் வந்து இந்த படத்தை வந்து வெற்றி படமாக்குவாங்க நம்பிக்கை இருக்குது. இந்த இளம் இயக்குனர் சுனில் வந்து அடுத்த கட்ட தன் பயணத்தை தூங்குவார். மிகப்பெரிய முன்னணி இயக்குனர் வரிசையில் எதிர்காலத்தில் இடம் பிடிப்பார். மகிழ்ச்சி, நன்றி, நன்றி சார். என்ன அம்சமும் படத்தில் மிகச்சிறந்த அம்சமாக இருக்குது சார். என்னென்னா கணிக்கவே முடியல. பெரும்பாலும் எந்த படத்துக்கு போனாலுமே ஒரு ஓப்பனிங் இருக்கும், ஒரு இன்டர்மேஷன் இருக்கும், ஒரு முடிவு ஒன்று இருக்கும்ல. இது எந்த இடத்துல தொடங்குது, எந்த இடத்துல முடியும்னு சொல்ல முடியல. அற்புதமாக செதுக்கியிருக்காரு. கதையை சொல்ல போனால் ஒரு சிற்பி எப்படி உளி எடுத்து சிலையை அணுவணுவாக செதுக்குவாங்களோ அந்த மாதிரி இந்த படைப்பை வந்து இயக்குனர் வந்து செதுக்கியிருக்காரு. இயக்குனருக்கு வந்து மிகப்பெரிய கைத்தட்டல், வாழ்த்துக்கள், வளரும் இந்த மாதிரி இயக்குனர்லாம். அற்புதமான படம் சார். சார், நான் எதிர்பார்த்தது இந்த அளவுக்கு உண்மையில எதிர்பார்க்கல. உண்மை அதுதான். ஓகே, ஏதோ சொல்றாங்க பார்ப்போம். ஏன்னா வேற ஒரு படத்துக்கு வந்தோம், டிக்கெட் கிடைக்கல, சரி பார்க்கலாம்னு வந்தோம். பார்த்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் உண்மையான எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, வேற ஒரு லெவலில் பண்ணியிருக்காரு. சொல்ற மாதிரி வேற லெவல் படம் சார் இது. அற்புதமான படைப்பு, எல்லா பங்களிப்பும் நல்லா இருக்கு சார். ஒளிப்பதிவு நல்லா இருக்கு. கதாநாயகன், குறிப்பாக கதாநாயகன் வந்து தன்னோட பர்ஃபார்மன்ஸை வந்து அற்புதமாக பண்ணியிருக்காரு. அதுவும் கிளைமேக்ஸ்ல அருண் பாண்டியன் சார் வந்து வேற லெவல். அப்படியே அந்த அந்த நான் ஆக்சுவலி எங்களுக்கு அருண் பாண்டியன் சார் பார்த்தீங்கன்னா துறைமுகம் படத்துலேருந்து அவரோட மிகப்பெரிய ஃபேன். நான் அதிகாரி படம் பார்த்துருக்கேன், துறைமுகம் நிறைய படம் அவர் கூட நான் வந்து பார்த்துருக்கேன். நான் நேரில் கூட ரெண்டு மணி கூட சந்திச்சிருக்கேன். இந்த படத்தில் அவருக்கு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் கொடுத்து கிளைமேக்ஸில் அவர் கூட்டு வந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான, சொல்லக்கூடாது. ஆக்சுவலி நான் சொல்லிட்டேன், ரசிகர்கள் பார்க்க வரணும். நல்ல படம் சார் இது, எல்லாருக்குமே நல்ல சிறந்த பங்களிப்பு. நன்றி சார். ரொம்ப அருமையான திரைப்படம். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பேசிக்காக ஏன் பிடிச்சது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு முக்கியமான காரணங்களை சொல்லலாம். அதாவது ஒரு த்ரில்லர் படம் அப்படின்னாலே வந்துட்டு அடுத்து என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யம் வந்துட்டு எப்போவுமே இருக்கும். நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற விஷயத்த அந்த ஸ்க்ரீனில் வந்துச்சுன்னா அந்த படத்தை என்ஜாய் பண்ண முடியாது. இந்த படம் வந்துட்டு எங்கே ஜெயிக்குது அப்படின்னா கொஞ்சம் கூட நம்ம ப்ரெடிக்ட் பண்ணாத விஷயத்த தான் அங்கே வச்சுருக்காரு. நம்ம ப்ரெடிக்டே பண்ண மாட்டோம், நம்மளை யோசிக்கவே விடலை அந்த டைரக்டர். அடுத்தடுத்த சீனில் வந்துட்டு ஏதோ புதுசாக ஒரு விஷயத்த சொல்லி அந்த கேரக்டர்ஸை வந்துட்டு அவ்வளோ அந்த இன்டேக் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நம்மளை சீட்டோட எட்ஜில் உட்கார வச்சு நமக்கு வந்துட்டு இந்த படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சுருக்காரு. நிச்சயமாக இந்த படம் வந்துட்டு ஒரு அருமையாக எடுக்கப்பட்ட படம். பேஷன் ஃபிலிம் மேக்கிங்கும் இந்த படத்தில் வந்து தெரியுது. இந்த படம் ஆக்சுவலி ஒரு சின்ன மினிமம் பட்ஜெட்டில் தான் எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த இது ஒரு பெரிய என்னென்னா ஒரு மினிமம் பட்ஜெட்டில் எடுத்தாலும் பட்ஜெட் ஒரு கதையை தீர்மானிக்க போகிறதில்ல. நீங்கள் எவ்வளோ தான் கோடி ரூபாய் செலவு பண்ணி படம் எடுத்தாலும் எண்ட் ஆஃப் தி டே வந்துட்டு கண்டென்ட் தான் இம்பார்ட்டண்ட் இல்லையா. ஸோ இந்த படம் அந்த கண்டென்ட்னால தான் அந்த படம் ஜெயிச்சிருக்கு. அந்த ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ், அந்த கேரக்டர், அதுக்கப்புறம் டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த ஸ்கிரிப்டை நம்பியிருக்காங்க, அந்த டைரக்டரை நம்பியிருக்காங்க. அது வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் தெரியுது. ஸோ டெஃபினட்டாக இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு தெரிவிக்கணும். இப்போது இந்த த்ரில்லர் மூவினாலே நமக்கு ஞாபகத்துக்கு வரது வந்து D16 மாதிரி ஒரு படங்கள் தான். ஸோ துருவங்கள் 16 மாதிரி ஒரு படத்துக்கு கார்த்திக் நரேந்திர பிகினிங்கில் என்ன ஒரு ஒரு சப்போர்ட் கொடுக்கப்பட்டதோ அதே சப்போர்ட் இந்த டைரக்டருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. ஏன்னா இந்த மாதிரி டைரக்டர்ஸ் க்ரூம் ஆகும்போது தான் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகும், நல்ல கண்டென்ட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் வரும். நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து பேஷனேட்டாக உள்ளே வருவாங்க. கண்டென்ட்டை நம்பி படம் எடுக்கணும்னு நினைக்கிற ஒரு ஒரு அவென்யூ வந்து க்ரியேட் ஆகும் நான் நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக இந்த படம் ஒரு பியூட்டிஃபுல் படம், எல்லோரும் பார்க்கக்கூடிய படம், சப்போர்ட் பண்ண வேண்டிய படம். அதனால் நிச்சயமாக தியேட்டர்ஸில் இந்த படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். படம் சூப்பராக இருந்துச்சு. வீக்கெண்டுக்கு ஒரு த்ரில்லராக என்ஜாய் பண்ணி சஸ்பென்ஸில் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் சூப்பராகவே இருக்கும். எல்லாம் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இது டேரக்டரோட ஃபஸ்ட் மூவி, ஆனால் ஃபஸ்ட் மூவி மாதிரி இருக்காது, செம்மையாக எடுத்து வச்சுருப்பாங்க. இந்த ட்விஸ்ட் எதிர்பார்த்து வர ஆடியன்ஸுக்கு இந்த படம் உண்மையிலே நல்லாயிருக்கும். மியூசிக் ஸ்கோர், ஆக்டிங் வைஸ், எல்லாருமே பர்ஃபார்மன்ஸில் மிரட்டியிருப்பாங்க. கிளைமேக்ஸில் நல்லா ட்விஸ்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல மூவி இது. ஆடியன்ஸில் ஓகே தான் ப்ரோ, எல்லாருமே பண்ணியிருக்காங்க. இன்னும் யாருக்கும் பெருசாக தெரியல, எல்லோரும் வந்து பாருங்கள். உண்மையிலே எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும்.
உண்மையிலே ப்ரோ, ஸ்க்ரீன் பிளேனா ஸ்க்ரீன் பிளே மட்டும் லைட்டாக கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அடுத்து அடுத்து போக போக உங்களுக்கு படம் பார்க்க பார்க்க உண்மையிலேயே சீட்டோட எண்டுக்கு வந்துடுவீங்க, அந்த அளவுக்கு இருக்கும் படம். நல்லா தரமாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒர்த்து ப்ரோ, இது ஒர்த்தான படம் தான். வீக்கெண்டுக்கு நல்லா என்ஜாய் பண்ணி ஒரு த்ரில்லர் பார்க்கணும், சஸ்பென்ஸோட பார்க்கணும், இந்த படம் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும் உண்மையிலேயே. 5.3 நல்லாயிருக்கும். மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாமியாக பண்ணியிருப்பாங்க ப்ரோ. சாங்ஸ் தான் பெருசாக இருக்காது, பேக்ரவுண்ட் ஸ்கோரில் உண்மையிலே நல்லாயிருக்கும். மியூசிக்கோடு பார்க்கும்போது சாமியாக இருக்கும் படம். ட்ரை பண்ணுங்க. ஹீரோயின் ஹீரோயின் ஹீரோயின்லாம் அவங்களும் நல்லாவே ஆட் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லாம் சூப்பராகவே இருக்கும். ஆக்டிங்லாம் ஓகே தான். கண்டிப்பாக ஃபேமிலியோடய பார்க்கலாம். ஃபேமிலியோட வீக்கெண்டில் என்ஜாய் பண்ணி பார்க்குறவங்களுக்கு நல்ல படம் இது. எல்லாருமே வந்து பாருங்கள், உண்மையிலே நல்லாயிருக்கும். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. பட தலைப்பிலே படத்தோட இதாக சொல்லியிருக்காங்க. படம் எல்லாருமே பார்க்கக்கூடிய படம், அதாவது இதுவரை வராத ஜேனரு, நல்லா பண்ணியிருக்காங்க. கதை ஒரே கதை தான், அதை மல்டிப்ளிக் பண்ணியிருக்க விதம் வந்து நல்லாயிருக்கு, அதை அசம்பிள் பண்ணியிருக்க விதம் வந்து நல்லாயிருக்கு. கண்டிப்பாக செகண்ட் ஹாஃப் எதிர்பார்க்குறோம். ரொம்ப ஸ்மார்ட்டாக நடிச்சிருக்காரு ஹீரோ, ரொம்ப ஸ்மார்ட்டாக நடிச்சிருக்காரு. ஹீரோயினியும் பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குது. ஸோ இனிமேல் தான் ஹீரோவோட ரிவெஞ்சை பார்ப்போம், அதை பார்ப்போம். ரெண்டாவது பாண்டியன் சார் வேறு வந்திருக்காரு, படம் வேறு லெவலில் இருக்குதுன்னு செகண்ட் ஹாஃப் எதிர்பார்க்கப்படுறோம். ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக கடை ஒரு இடம் கூட போராடிக்கல. படம் ஸ்டார்டிங்கில் தெரியுது, ஒரு எந்த ஒரு இது இல்லாமல் ஃப்ரேமில் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ஒரு ஆள் தான் இருக்காங்க, எல்லா ஃப்ரேம்லேயும் ஒரே ஆள் தான் இருக்காங்க. ஆனாலும் படம் போர் அடிக்காமல் நகருது, சூப்பராக நகர்த்தியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த கச்ச கச்சன அந்த காமெடி கேரக்டர் அந்த மாட்டெல்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப ஸ்மார்ட்டாக படம் நகருது. முடிஞ்ச விதமும் ஸ்மார்ட்டாக முடிஞ்சிருக்கு. மறுபடியும் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கிற விதமும் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஆரம்பிக்கும், நல்லாவும் இருக்குன்னு நம்புகிறோம். செகண்ட் ஹாஃப் எதிர்பார்க்குறோம். ஹீரோனா வேறு லெவல் பிரிச்சிருக்காங்க. மியூசிக் நல்லாயிருக்கு, மியூசிக் நல்லா, மியூசிக் தான் படத்தோட பெரிய பலமே, மியூசிக் தான்.